ஹை, நான் உங்களுக்கு கோவை சாந்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ஃபுட் இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம விவசாயத்தை பற்றி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். பாருங்கள் வீடியோவை. வாங்க தம்பி, பேர் என்ன? கோகுல். கோகுல், எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட், BM பப்ளிக் ஸ்கூல். வெரி குட். என்ன சாப்பிட்டீங்க? ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸா? நல்லா இருந்துச்சா? ஃப்ரைட் ரைஸ் எதுலப்பா செய்யறாங்க? அரிசியில. அரிசியிலையா? இந்த அரிசி எங்க இருந்து கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்பா ஃபோன் பண்ணுவாரு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து வரும். அரிசி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருந்து வரா தம்பி, வயல்ல இருந்து வருது. வயலா? ஆமா, நல்லா தண்ணி இருக்கு நிலமா பார்த்து டிராக்டர் வச்சு உழுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் தண்ணிய விட்டு திருப்பியும் உழுது, அதுக்கப்புறம் வெதை நெல்லாம் போடுவாங்க. அந்த வெதை நெல்லாம் கொஞ்ச நாள்ல நல்லா நாத்தா வளர்ந்து நிக்கும், ரொம்ப நெருக்கமா வளர்ந்து நிக்கும். அப்ப அந்த நாத்த அங்க இருந்து எடுத்து நல்லா பிரிச்சு இடவேளை விட்டு நட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் மாசக்கணக்கா வயலுக்கு நல்லா தண்ணியை விட்டு புழுப்பூச்சி அண்டாம உரத்தெல்லாம் போட்டு கண்ணுங்க அறுத்தமா பாத்துக்கிட்டா நெற்கதிர் நல்லா வளர்ந்து நிக்கும். அதை அறுவடை செஞ்சு நெல்ல தனியாவும் வைக்கோல தனியாவும் பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நெல்லை நல்லா வேக வச்சு வெயில நல்லா காய வச்சு அரைச்சாங்கன்னா அரிசி கிடைக்கும். இந்த அரிசியை தான் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்குல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு மத்த கடைங்கெல்லாம், அதுக்கெல்லாம் அனுப்புவாங்க. அங்க இருந்துதான் எல்லாரும் அரிசியை வாங்கி சமைச்சு சாப்பாடவோ இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸாவோ நம்ம இலைக்கு வருது. இத்தனை மாசமா இவ்வளவு பேரு கஷ்டப்பட்டு உழைச்சி உன் தட்டுக்கு வந்து சேர்ற இந்த சாப்பாட்டை இப்படி வேஸ்ட் பண்ணலாமாப்பா? சாரி அங்கிள், இனிமேட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன். உனக்கு எவ்வளவு சாப்பாடு தேவையோ அது மட்டும் தான் எடுத்துக்கணும். அதுதான் உனக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, மொபைல் ஃபோன் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. விவசாயத்தை பற்றி அழகாக சொல்லித்தாங்க. இதை விட ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்காது.